ரூபாய் 5க்கும் 10க்கும் விலை போகும் பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு பஞ்ச்ரஸ் அப்படிங்கிற பழங்குடியினம். இந்த இனத்தை சேர்ந்த குடும்பத்தில் மூத்த பெண்கள் திருமணமே செஞ்சிக்க மாட்டாங்களாம். வயசுக்கு வந்த உடனே விபச்சாரத்தில் ஈடுபட தொடங்கிடுவாங்களாம். வயசு ஆகிற வரைக்கும் அதை தொடர்ந்து செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது அவங்க பொறுப்பா. மேலும் அந்த இனத்தை சேர்ந்த ஆண்கள் தரகர்களாக செயல்படணுமா? மாலை நேரம் ஆனதும் தங்களை அலங்கரித்து கொண்டு பெண்கள் சாலையோரங்களுக்கு வந்து விடுவாங்களா? அந்த பகுதியை சேர்ந்த பிற சாதியினர் விருப்பமான பெண்களை தேர்ந்தெடுப்பாங்களாம். பஞ்சரஸ் இனத்தை சேர்ந்த ஆண்கள் தங்களது சொந்த சகோதரிகளையே பிற காம வெறி பிடித்த மிருகங்களுக்கு இரையாக்குவாங்களாம். மிக மலிவான விலையில இந்த விபச்சாரம் நடக்குமா? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வர ரூபாய் 5 மற்றும் 10 ரூபாய்க்கு கூட விபச்சாரம் நடந்ததாக ஒரு ஆங்கில எழுதல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரக்கூட 5 மற்றும் 10 ரூபாய்க்கு கூட விபச்சாரம் நடந்ததாக ஒரு ஆங்கில நாளிதழில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த சில படித்த இளைஞர்கள் முன்வந்திருக்காங்க. அவங்கள கடுமையாக தாக்கியிருக்காங்களாம். ஜாதியிலிருந்து கூட அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பழமைவாதிகள் இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்ததா சொல்லப்படுது. நமது சாதிய கடவுள் படைத்ததை பிறரை மகிழ்விக்க தான் அப்படின்னு அந்த சாதி தலைவர்கள் சொல்லிட்டு நடக்கிறாங்களாம். இருப்பினும் சாதி தொழிலை விட்டுட்டு நகரங்களில் குடிபெயரும் பஞ்சர சாதியினரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த சாதியினரின் பின்தங்கிய நிலையை பயன்படுத்தி அவங்கள தொடர்ந்து அந்த தொழிலேயே இருக்க வைக்க அரசியல் தலைவர்கள் முதல் அதிகாரிகள் வரை முயன்று வருவதாக புகார்கள் எழுந்திருக்கு. எனினும் சில அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டு இந்த துயரங்களை வெளியுலகிற்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நெட்டிவி ஃபாரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.